வணக்கம். நம்மில் நிறைய பேருக்கு மீன் எண்ணெய் பற்றிய உண்மைகளையும் அதன் பயன்களையும் பற்றி தெரிய வாய்ப்பில்லை. அந்த காலத்தில் வடக்கு ஐரோப்பாவை சேர்ந்த மக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் அதிகப்படியான குளிரை தாங்கிக் கொள்ளவும் மீன் எண்ணெயை பயன்படுத்தினர். இந்த வீடியோவில் மீன் எண்ணெய் என்றால் என்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், அதன் அளவில்லா நன்மைகளை பற்றியும் பார்ப்போம். தவறாமல் பாருங்கள். முதலில் மீன் எண்ணெய் என்றால் என்ன? நம் உடலுக்கு மிகவும் அவசியமான, அதே நேரம் இயற்கையாக எளிதில் கிடைக்காத பல வகை சத்துக்கள் திமிங்கலம் போன்ற மிகப்பெரிய மீன்களில் இருக்கின்றன. இந்த மீன்களை நம்மால் சமைத்து சாப்பிட முடியாது. இந்த மீன்களின் கல்லீரலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் பல கட்ட சுத்திகரிப்பிற்கு பிறகு காப்சியூல்களில் அடைக்கப்பட்டு விற்கப்படுகின்றன. காட் லீவர் ஆயில் என்ற பெயரில் மீன் எண்ணெய் மாத்திரைகள் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கின்றன. மற்ற எண்ணெய்களை விட மீன் எண்ணெயை சாப்பிட்டால் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்காமல் இருக்கும். மேலும் ஒமேகா 3, கொழுப்பு அமிலம், விட்டமின் டி மற்றும் விட்டமின் ஏ உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் மீன் எண்ணெயில் நிறைவாக உள்ளன. இது உடலுக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால், EBA மற்றும் DHA எனப்படும் அமிலங்களும் இந்த மீன் எண்ணெயில் நிறைவாக உள்ளன. மீன் எண்ணெய் பல கட்டங்களாக பதப்படுத்தப்பட்ட பிறகு மாத்திரைகளில் கிடைப்பதால் இதய நோய், மூட்டுவலி, மறதி நோயான அல்சைமர், கண்ணோய் போன்ற பிரச்சனை கொண்டவர்களுக்கு உணவோடு கூடிய சத்து மாத்திரையாக பரிந்துரைக்கப்படுகிறது. மேலும் மீன் மாத்திரைகளை சாப்பிடுவதால் அதிலுள்ள ஒமேகா 3 இன்சுலின் சுரப்பதை அதிகரிக்கிறது என பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. முக்கியமாக உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். மாரடைப்பு ஏற்பட்டவர்களும் மீன் எண்ணெயால் பயன்பெறலாம். மேலும் இதய இரத்த குழாய்களில் மாறுதல் ஏற்படுத்தும் டிரைகிளிசரைட்ஸ் மற்றும் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கும். அது மட்டுமல்லாமல் சரும பாதுகாப்புக்கும் மீன் எண்ணெய் முக்கியமானது. காயங்களை விரைவில் அற்றும் தன்மையுடையது. மேலும் எப்பொழுதும் டென்ஷன், மன அழுத்தம் என படபடப்பாகவே இருப்பவர்களையும் இந்த மீன் எண்ணெயில் உள்ள சத்துக்கள் அமைதிப்படுத்தும் தன்மையுடையது. இந்த எண்ணெயை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவரும் சாப்பிடலாம். மேலும் ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த எண்ணெயை சாப்பிட்டால் எந்த ஒரு சுவாச கோளாறு பிரச்சனையும் ஏற்படாது. மேலும் இந்த எண்ணெயில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருப்பதால் புற்றுநோயை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது. Thanks, like and subscribe.